கிளாஸ் பத்தி கத்துக்க முடிச்சிருக்கோமா? இப்ப நான் எப்படி ஒரு கிளாஸ் உருவாக்குறது கரெக்டா? எப்படி ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங்ல ஒரு கிளாஸ் உருவாக்குறது? இப்ப கிளாஸ்னா என்ன? குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இல்ல கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ஏதோ ஒரு. சரியா? கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? ஆப்ஜெக்ட்னா என்ன? ரியல் டைம் என்டிட்டி. ரியல் டைம் என்டிட்டி, காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர், இதெல்லாம் ஆப்ஜெக்ட். அப்போ கிளாஸ் ஈக்குவல்ஸ் டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? ஆப்ஜெக்ட்ஸ், ஆப்ஜெக்ட் ஈக்குவல்ஸ் டு காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். ஓகே சார். சரியா? இது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். அதாவது இப்படி சொல்றேன், ஏ ஈக்குவல்ஸ் டு பி, பி ஈக்குவல்ஸ் டு சி. அப்போ ஏ ஈக்குவல்ஸ் டு பி பிளஸ் சி. பி பிளஸ் சியா? ஏ ஈக்குவல் டு பி. ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல்ஸ் டு சி, ஏ ஈக்குவல்ஸ் டு சி சார். சரிதானே? அப்போ கிளாஸ்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். சரியா? ஓகே. அப்போ கிளாஸ்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் பதிலா என்ன எழுதலாம்? கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் எழுதலாமா? ஓகே சார். அப்போ நிறைய ஸ்டேட், நிறைய பிஹேவியர் ஒரு கிளாஸ்க்குள்ள நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிற முடிவு. சரியா? கரெக்ட். சரிதான், கரெக்டா. இப்போ ஒரு கேள்வி, ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கையும் நான் ஒரு கிளாஸா பார்க்கலாமா? கண்ணு, காது, மூக்கு, கை, கால், இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதனால ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கையும் ஒரு கிளாஸா நான் பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாமா? இப்போ இந்தியன் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இந்தியன் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு ஆப்ஜெக்டா பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். பார்க்கலாமா? ஒவ்வொரு இந்தியனும் இந்தியன்ங்கற கிளாஸ ரெப்ரசன்ட் பண்ற ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி பார்க்கலாமா? இப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படினா, ஆப்ஜெக்ட்ங்கிறது ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். கரெக்ட்டா? இத டெக்னிக்கலாவே டிஸ்கஸ் பண்ணுவோமே. ஆப்ஜெக்ட்ங்கிறது எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு, கூகுள் குரோம் ஒன்னு இருக்கா? அது இது ஒரு பிரவுசர். பிரவுசர் கூகுள் குரோம் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட்டா? கூகுள் குரோம் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஒவ்வொரு டேபா இருக்கு. கூகுள் குரோம்ல ஒவ்வொரு டேபா இருக்கு. இந்த டேப்ல ஃபேஸ்புக் ஓபன் பண்ணியிருக்கேன், இந்த டேப்ல ட்விட்டர் ஓபன் பண்ணியிருக்கேன், இதில் ஜிமெயில் ஓபன் பண்ணியிருக்கேன், இதில் யூடியூப் ஓபன் பண்ணியிருக்கேன், இதில் யாப் ஓபன் பண்ணியிருக்கேன். இப்படி ஒவ்வொரு டேப்லையும் ஒன்னொன்று ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி வைக்கலாமா? வைக்கலாம். அப்போ கூகுள், இது வந்து மொத்தமாக கூகுள் குரோம் ப்ரௌசர். இந்த ப்ரௌசரை ஒவ்வொரு டேபும் இந்த ப்ரௌசரை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த ரெப்ரசன்டேஷன்ல என்ன கண்டென்ட் இருக்குங்கிறது அவங்களை பொறுத்தது. இந்தியன்ங்கிறது ஒரு கிளாஸ், நம்ம ஒவ்வொருத்தரும் இந்தியன்ங்கிற கிளாஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதுக்கு மேலே அவர் தமிழா, அவர் தெலுங்கா, அவர் மலையாளமா, அவர் கன்னடமா, அது வேற. ஆனால் அவர் ஒவ்வொருத்தரும் இந்தியன்ங்கிற கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. நான் சொல்கிறது சரியா? புரியுது. சரியா? அப்போ இந்த ஒவ்வொரு டேப் இருக்குல்ல ப்ரௌசரில், ஒவ்வொரு டேப் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு டேப்பையும் நான் இந்த ப்ரௌசரோட ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், ஒரு ரெப்ரசன்டேஷன் சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லலாம் சார். அப்போ ஆப்ஜெக்ட்ங்கிறதுக்கு இன்னொரு டெஃபினேஷன், ஆப்ஜெக்ட் இஸ் representation of a class. Object is real-time entity. Object is combination of state and behavior. Object is representation of a class. ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. அந்த கிளாஸ்ல 50 பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. அந்த கிளாஸ்ல இருந்து அந்த கிளாஸ்ல 50 பேருக்கும் பிரின்சிபல் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. 50 பேருக்கு போய் தனித்தனியா சொல்ல வேண்டிய தேவையில்லை. கிளாஸ்ல ரெப்னு ஒருத்தர் இருப்பார். அந்த ரெப்பை மட்டும் கூப்பிட்டு இது 50 பேருக்கு பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா, நாளைக்கு 10 மணிக்கு காலையில ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அப்படின்னா 10 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குங்கிறது 50 வாட்டி ஒரு ஒருத்தர் பாஸ் பண்ணிடுவார். அவர் தான் அதான் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவோட வேலை. ஓகே சார். அப்போ அந்த ஒரு கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் போதும். அப்போ மொத்த கிளாஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒரே ஒருத்தர். ஓகே சார். அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ங்கிறது இந்த மொத்த, இது ஒரு ஃபே, இது ஒரு கூகுள் குரோம் ப்ரௌசர், இது ஒரு ப்ரௌசர், இது ஒரு ப்ரௌசர், இது ஒரு ப்ரௌசர், இது ஒரு ப்ரௌசர், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேப். அந்த ஒவ்வொரு டேப்பும் கூகுள் குரோம் ப்ரௌசரை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லலாமா? சொல்லணும் சார். அப்போது ஒவ்வொரு டேப்பையும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கூகுள் குரோம் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாமா? கூகுள் குரோம் முதல்ல நான் கிளாஸ்ன்னு சொல்லலாமா? சொல்லலாம் சார். நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கு. நிறைய ரெப்ரசன்டேஷன் இருக்கு, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்னா கூகுள் குரோம்ல வந்து டேப் இருக்கு. ஒவ்வொரு டேப்லையும் யூஆர்எல் பார் இருக்கு, பட்டன் இருக்கு, கிளிக் பண்றதுக்கு, ரெஃப்ரெஷ் பண்றதுக்கான பட்டன் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. அப்போ ஒவ்வொரு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறதுனால நமக்கு தெரியும் கிளாஸ்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் கூகுள் குரோம் ப்ரௌசரை நான் ஒரு கிளாஸ்ன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. அந்த கிளாஸை ஒவ்வொரு டேப்பும் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லலாமா? அப்போ ஒவ்வொன்றும் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கூகுள் குரோம் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லலாமா? இட் ரெப்ரசன்ஸ் கூகுள் குரோம் ப்ரௌசர். ஈச் அண்ட் எவ்ரி டேப் ரெப்ரசன்ஸ் கூகுள் குரோம் ப்ரௌசர்
அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு டேப்பும் இந்த ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல, இந்த ரெப்ரசன்டேஷனை தான் இவங்க டெக்னிக்கலா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஆப்ஜெக்ட்ங்கிறது ரியல் டைம் என்டிட்டி, ஆப்ஜெக்ட்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். இது ஆப்ஜெக்டா ஆப்ஜெக்டா மட்டும் பார்த்தா, ஆப்ஜெக்டா கிளாஸ்ல இருந்து பாக்குறேன் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ங்கிறது கிளாஸ் ரெப்ரசன்ட் பண்ற ஒருத்தர். இப்போ இது ஒரு மார்க்கர், என்கிட்ட 50 மார்க்கர் அடுக்கி வச்சிருக்கேன், ஒவ்வொரு மார்க்கரும் கேம்லின் கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே சார். ஒவ்வொரு மார்க்கரும் மார்க்கரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கேம்லின் மார்க்கர் கிளாஸ். அந்த ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை ரெப்ரசன்டேஷனுங்கிறத இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஜெக்ட்ங்கிறது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படியும் சொல்லலாம். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ்னு சொல்லலாம். இன்ஸ்டன்ஸ்னா என்னன்னா, இன்ஸ்டன்ஸ்னா ரெப்ரசன்டேஷன் தான். ஓகே சார், நான் சொல்றது புரியுதா? புரியுது. இப்போ அப்ப எனக்கு ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறது ரொம்ப கிளியரா எனக்கு புரிஞ்சிருச்சு. மூணு டெஃபினேஷன் என் கையில இருக்கு, கலை கிளாஸ்னா என்னன்னு தெரியுது. ஆனா இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. ஆப்ஜெக்டா ஒரு விஷயத்த பார்க்கணுமா, கிளாஸா ஒரு விஷயத்த பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. இப்போ என் கையில ஒரு மொபைல் இருக்கு, அந்த மொபைல 10 மொபைல் வரிசையை அடிக்க வச்சிருக்காங்க. அப்போ மொபைல்ங்கிறது ஒரு கிளாஸ், இருக்கிற ஒவ்வொரு மொபைலும் மொபைல்ங்கிற கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லும் போது, இருக்கிற ஒவ்வொரு மொபைலையும் நான் ஆப்ஜெக்டா பாக்குறேன், கரெக்டா? அதே மொபைல தனியா எடுத்து பாக்குறேன், அந்த மொபைல்லயே ஸ்கிரீன் இருக்கு, அந்த மொபைல்லயே ரேம் இருக்கு, அந்த மொபைல்லயே ப்ராசஸர் இருக்கு, அந்த மொபைல்லயே கீபேட் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மொபைல்லயே இருக்கிறதுனால நான் பேசியிருக்கிற ஒவ்வொன்றும் இப்போ ரேம்ங்கிறதோ ப்ராசஸருங்கிறதோ, கரெக்டா? அதுல வந்து நீங்க மெமரி கார்டுங்கிறதோ, இது எல்லாமே ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு மொபைல்ங்கறத ஆப்ஜெக்ட்டா பார்க்கணுமா கிளாஸா பார்க்கணுமா? கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான். அது தனியா பார்த்தா நீங்க வந்து அத கிளாஸ்னு சொல்றீங்க. மொத்தமா 10 அடி வைக்கும்போது ஒரு பைக் ஸ்டாண்ட்ல 10 பைக் நின்னுட்டு இருக்கு. அப்ப பைக்ங்கறது கிளாஸ், இருக்கிற ஒவ்வொரு பைக்கும் இட் ரெப்ரசன்ட்ஸ் பைக் கிளாஸ். ஓகே சார். அப்போ ஒரு கிளாஸ், ஒரு விஷயத்தை ஆப்ஜெக்ட்டா பார்க்கறதா ஸ்டேட்டா பார்க்கறதா அப்படிங்கறதுல ஒரு குழப்பம் இருக்கு. மதுரைங்கிறது பெரிய ஊரா சின்ன ஊரா? பெரிய ஊர். மதுரைங்கிறது ஒரு சிட்டி. ஓகே சார். கரெக்டா. தமிழ்நாட்டில் உள்ள டாப் 5 சிட்டிஸ் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக மதுரைங்கிற ஒரு ஊர் இருக்கு. மதுரைங்கிறது ஒரு சிட்டி. யுனெஸ்கோல இருந்து வேர்ல்டில் டாப் 50 சிட்டிஸ் எடுக்கிறாங்க, அதில் மதுரை வருமா? ஏன் அப்போ மதுரை சிட்டி இல்லையா? அது சிட்டி தான். நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க? தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறீங்க, மதுரைங்கிறது சிட்டி. இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க, மதுரைங்கிறது சிட்டி. உலக அளவில் பார்க்குறீங்க, மதுரையை சிட்டியாக கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ அது சிட்டியா இல்லையா அப்படின்னா, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது சிட்டியா இல்ல டவுனா இல்ல வில்லேஜா அப்படிங்கிறது சரியா? அப்ப அதே மாதிரி ஒரு விஷயத்த ஆப்ஜெக்டா பாக்குறதா கிளாஸா பாக்குறதா அப்படின்னா, அதை கிளாஸாவும் பார்க்கலாம் ஆப்ஜெக்டாவும் பார்க்கலாம். இந்தியன் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், அதுல நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ இந்தியன் கிளாஸ்ல நான் ஒரு ஆப்ஜெக்ட். தனியா என்னைய பாத்தீங்கன்னா, என்கிட்ட காம்பினேஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நானே தனியா ஒரு கிளாஸ். ஹியூமன் பீயிங்ல நானே ஒரு கிளாஸ். அப்போ என்ன கிளாஸாவும் பார்க்கலாம், ஆப்ஜெக்டாவும் பார்க்கலாம். நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே சார். சரியா. இப்போ நான் எப்படி பார்க்கறேங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு விஷயத்தை, ஒரு மொபைல இல்ல ஒரு வண்டியை நான் வந்து கிளாஸா பார்க்கறேனா ஆப்ஜெக்டா பார்க்கறேனா அப்படிங்கிறது நான் தான் ஸ்பீக்கர். லிசனருக்கு எப்படி தெரியும்? லிசனருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. சரியா. அப்போ அது யாரோட பொறுப்பு? நான் இந்த கிளாஸா பார்க்கறேனா இல்ல ஆப்ஜெக்டா பார்க்கறேனா அப்படிங்கிறது யாரோட பொறுப்பு? அதை சொல்ல வேண்டிய வேலை யாரோடது? அவங்களுடைய ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் யாரு? நான் தான். லிசனர் யாரு? சிஸ்டம். சிஸ்டம் கிட்ட போய் இதை நான் கிளாஸா பாக்குறேன்னா ஆப்ஜெக்டா பாக்குறேன்னா அப்படிங்கறத முதல்ல தெளிவா சொல்லிடணும். அதை எப்படி பாக்குறதுங்கிறத பார்ப்போம் அடுத்த வீடியோ.